வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் யசோபாலு. ரெண்டு ரோலில் ஒரு நார்மல் பேஸ் போட்டு மேலே கிராஸ் கட் கூட பார்க்கலாம். இதுக்கு வந்து 8 அடி வெட்டிக்கிட்டேன். ராமர் பச்சை கலரில் பேஸ் ஃபுல்லாக 8 அடியில் வெட்டி 20 பூ ஒயர் வெட்டிக்கிட்டோம். மேலே வளர்த்துறதுக்கு டார்க் ப்ரௌன் கலர் காப்பி கலரில் எடுத்துக்கிட்டேன். 12 பேஸ் வந்து 12 போட்டுக்கிட்டு 20 லைன் வரிசை பேஸ் அகலம் வந்து 12. இந்த பேஸ் போட்ட பிறகு ப்ரௌன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு லைன் ஒயர் எவ்வளோ வளர்த்தி வருதோ அந்த அளவுக்கு ஒயர் பிடிச்சிக்கணும். ப்ரௌன் கலர் ஒயரை அளந்துட்டு அதுக்கப்புறம் மடக்கி 4 பூவுக்கு இந்த ஒயரை ஜாயின் பண்ணணும். சைடில் அந்த வளர்த்தியாக விடுற ஒயர் விடணும் ப்ரௌன் கலரில். 4 பூ போட்டுட்டு திருப்ப அந்த பக்கத்தில் இருக்க ஒயர் வளர்த்திக்கு ஒயரை வந்து இந்த ப்ரௌன் கலர் ஒயரை கட் பண்ணணும். மறுபடியும் அடுத்த 4 பூவுக்கு ப்ரௌன் கலர் ஒயரை வளர்த்தி விட்டு எவ்வளோ இருக்கோ எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். பாருங்கள், 4 பூவுக்கு ஒவ்வொரு செட்டாக ஜாயின் பண்ணணும். அந்த அளவு வச்சு பாருங்கள், வெட்டுறோம் பாருங்கள், அந்த மாதிரி வெட்டிக்கணும். மறுபடியும் அதே அளவு எடுத்துக்கிட்டு ஒயரை சைடில் விட்டு அந்த ஒயரை ஜாயின் பண்ணணும். 4 இந்த மாதிரி போடுறதில் ஒயர் வந்து நார்மல் கிராஸ் கட் கூட போட்டோம்னா ஒயர் நிறைய கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி போடும்போது ஒயர் கொஞ்சம் வேஸ்ட் ஆகாது, கூடையும் கொஞ்சம் அகலமாக நல்லாயிருக்கும். அதாவது இந்த பக்கம் வந்து 5 கட் பூவு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், சைடில் 4 ஐநாங்க 20, அந்த சைடில் 3 பூ ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா பக்கம் போட்டுட்டு காமிக்கிறேன், பாருங்கள். இந்த ரெண்டு ஒயர் கருப்பு ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த டார்க் ப்ரௌன் கலர், அதை வந்து பூவாக ஒரு பூவாக ஜாயின் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அந்த 4 பூவில் 2 பூவு 2 ஒயர் எடுத்து ஒவ்வொரு பூவாக போடணும். அப்படி போட்டோன்னு சொல்லி சொன்னோன்னா 4 பூ அதில் கிடைக்கும். சுற்றிலும் கிராஸ் கட்டில் வந்துடும். பாருங்க, இதே மாதிரி தான் 4, அதாவது இந்த சைடு 5, அங்கிட்டு 3, அங்கிட்டு 5, இங்கிட்டு 3, எல்லா பக்கமும் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்க. அப்படி போட்ட உடனே பேஸ் வந்து நல்லா ஸ்டிஃப் ஆகிடும். இது இந்த மாதிரி மாடலில் போடும்போது பேஸ் வந்து குச்சி சுருணுங்கிறது இல்லை, லாஸ்ட்டாக சுருக்கலாம், நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பக்கமாக வளர்த்தியும் அப்படியே வளர்த்தி கொண்டு போகலாம், இல்லையாக்கும் கொஞ்சம் கட்டம் கட்டமாக அப்படியே கொண்டு ஏற்றியும் போடலாம். ஓரளவு கூட ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 8 வெட்டினதுனால நல்லா கூட ஹைட்டாக வந்திருக்கு, நல்லா அகலம் ஹைட்டு கலரும் காம்பவுண்ட் நல்லாயிருக்கு. இதுக்கு வந்து முறுக்கு கைப்படி தான், 4 உள் ஒயர் 3 ஒயர் எடுத்துக்கிட்டேன், மேலே வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போட்டாச்சு. மேலே சொருகிறது பாருங்கள், உள்ளே மடக்கி விட்டு கிராஸாக சொராம கிராஸாக உள் பக்கமாக மடக்கி விட்டு ஒவ்வொரு பூவுலையும் சொருவி விட்டாச்சு. மேலேருந்து உள் பக்கமாக சுருவியிருக்க ஒரு பூவை மடக்கி விட்டு கிராஸ் கிராஸாக சுருவியிருக்கு. மேலே வந்து அப்போ சமமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கூட. கூடையும் இந்த இதுக்கு வந்து நல்லா அகலமாக ஹைட்டாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் பொருள்லாம் நிறைய வச்சுக்கிற மாதிரி இருக்குது. அந்த கேப் பாருங்கள், அந்த சின்ன அந்த ஜாயின் பண்ண இடத்துல மட்டும் அந்த கேப் கிடையும், கீழே வந்து நெளிவு
தெளிவாக இருக்குது. நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.